தலைப்புச் செய்திகள். கோவிட் பெருந்தொற்று பரவல் எதிரொலி, உயர்மட்ட குழுவுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. முகக்கவசம் அணிவதை கட்டாயமாக்கியது கேரள அரசு. தருமபுரி மாவட்டத்தில் சாலை விரிவாக்கப் பணிகளுக்கு 170 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். பிரதமர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கு, ராகுல்காந்திக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது சூரத் நீதிமன்றம். ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றம். விருதுநகரில் அமையும் நாட்டின் முதலாவது ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா வேலைவாய்ப்புக்கு உதவும் என்று மாவட்ட மக்கள் வரவேற்பு. மகளிர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி, இந்தியாவின் லவ்லினா நிக்கத் ஜரின் அரையிறுதிக்கு முன்னேற்றம்.